ஆண்டவர் ஆண்டவரே நாங்கள் வாசித்த அந்த வசனங்களின் எல்லா வசனங்களின் ஆசீர்வாதம் இந்த கம்பெனிக்கு மேலே இறங்கட்டும், இந்த கம்பெனிக்கு மேலே தங்கி இருக்கட்டும். இன்னும் ஆண்டவரே ஸ்தோத்திரம், இந்த கம்பெனிக்கு மேலே உங்களுடைய கிருபைகள் தங்கும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம், ப்ரொடக்ஷன் ஆசீர்வதிங்க, இங்கே வேலை செய்ய போகிற ஒவ்வொரு ஆண்டவரே நபர்களையும் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம், இந்த தொழிற்சாலைகளை கத்தர் கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் ஆண்டவர் இடம் கொண்டு பெருக பண்ணும்படி பரவ பண்ணும்படி ஜெபிக்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நன்றி, தாழ்த்துகிறோம். இயேசுவின் வல்ல நாமத்தில் தாழ்த்தி ஜெபிக்கிறோம் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். இப்போது கண்ணன் சார், டாக்டர் கண்ணன் சார் முன்பாக வந்து ஸ்தோத்திரம் சில வார்த்தைகளை சொல்லுவார்கள். ஐயா ஜெபம் பண்ணியது போலவே எல்லாம் நல்லபடியாக நடக்கும். இப்பொழுது ஒரு சிறிய தொடக்க விழா. இந்த கம்பெனியை பற்றி நான் ஆக்சுவலாக நான் பேசுகிறது வந்து நம்ம பாரஸ் சார்பாட்டாக தான் பேசுகிறேன். ஆக்சுவலாக அவர் தான் பேசணும், அவர் இந்த கம்பெனியோட மேனேஜிங் டைரக்டர் என்ற முறையில் என்ன வந்து சார் நீங்கள் தான் தமிழில் பேச முடியும் அதனால் நீங்கள் வாங்கன்னு கூட்டாங்க. அதனால் பாரஸ் சார்பாக தான் நான் இதை பேசுகிறேன். ஆக்சுவலாக பாரஸ் எத்தனையோ நாள் உறங்காமல் இருந்திருப்பாங்க. அதாவது அந்த யாருக்கு யாருக்கு தெரியுமோ இல்லையோ எனக்கு தெரியும். அதாவது அந்த என்ன சொல்கிறது, அந்த டைம் சேவ் ஆகணுங்கிறதுக்காக நைட்டு பத்து மணிக்கு பிறப்பிட்டு அங்கேருந்து வருவான் திருவேன்றத்துலேருந்து. என்னோடய ஸ்டூடெண்ட்டு நான், அதனால தான் அவைங்கிறேன். ஆக்சுவலாக யாரும் தப்பாக வச்சுக்கலாங்க. கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி பாரஸ் முகமது என்னோடய ஸ்டூடெண்ட். ஆக்சுவலாக பெரிய அத்லெட் அவர், ஒரு நம்ம நேஷனல் அளவில் ஒரு ட்ரிபிள் ஜம்பர் சார். அந்த டைமில் வந்து 16.1 மீட்டர் வந்து ட்ரிபிள் ஜம்ப் பண்ணியிருக்கிறாப்புல. அது வந்து பெரிய பெர்ஃபார்மன்ஸ் அந்த நேரத்தில். இப்போ வந்து எல்லோரும் பண்ணுவாங்களா இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு பாரஸ் முகமது அந்த 4 பேர் பங்குதாரருக்கு அவன் ஒரு பெரிய பாலமாக அமைஞ்சு இந்த கம்பெனியை தொடங்குறதுக்கு ரொம்ப இது பண்ணியிருக்காங்க. இந்த கம்பெனியோட ஓனர் யாருன்னு சொன்னால் 4 பேருமே பெண்கள். தமிழ்நாட்டில் பெண்களுக்குன்னே ஒரு பெரிய முக்கியத்துவம் உண்டு, அம்மா அப்படின்னு சொல்லி இங்கே பெண்களுக்குன்னே உண்டு. அது அதில் வந்து செரினா, சூசன், சீனா, ஜாய், இது கூட பாரஸ் பாரஸ் தான் எல்லாமே உங்களுக்கும் தெரியும். எனக்கு எனக்கு கூடவே இருந்ததுனால எனக்கு எல்லாமே தெரியும். பாரஸோட ஃபேமிலியிலேருந்தும் எல்லாருமே வந்து பெரிய பெரிய பதவியில் உள்ளவங்க. பாரஸோட தாத்தா வந்து ஒரு எம்எல்ஏ, அந்த காலத்தில் உள்ள ஒரு எம்எல்ஏ. அவங்களோட தாய் மாமா ஒரு 3 பேர் வந்திருக்காங்க. அவங்களும் அவங்களையும் வருக என வரவேற்றுக் கொள்கிறோம். அவங்க எல்லாருமே பெரிய பதவியில் உள்ளவங்க. சார் என்ன தனியாக கூப்பிட்டு சொன்னாங்க, நீங்கள் பெரிய அளவில் எங்களை பற்றி பெரிய விளக்கம் கொடுக்காண்டாம் அப்படின்னாங்க. அதனால் அதை நாங்கள் ரத்தின சுருக்கமாக முடிச்சுக்கிடுறேன். அடுத்ததாக இந்த கம்பெனியின் பங்குதாரர் என்ற முறையிலே செரினா அவர்கள், அவங்க வந்து இப்போ மலையாளத்தில் தான் பேசணும் இல்லைன்னா இங்கிலீஷில் பேசணும், நான் இங்கிலீஷ்லேயே பேசுகிறேன்னு சொன்னாங்க. செரினா மேடம் வாங்க. ஹலோ எவ்ரிவன், ஐம் ரியலி சாரி ஐ கேனாட் மேக் அ ஸ்பீச் இன் தமிழ். There's a verse in the Bible that says, this is the Lord's doing and it is marvelous in our eyes, and that is our testimony today. It's been a long and hard 2 years for us, but today God gave us the opportunity to open this water plant, and it would be unfair for me to stand here alone because I couldn't have done it without the help of Faraz. So I just want my partner Faraz to come up here with me and stand. You don't have to make a speech. So it's like I said, it's been a long and hard journey for us, but you know, there's when we think things are impossible, there's a God that can make everything possible, and this is a testimony for that. And I just want to thank all the distinguished guests who are here today. I know you are all are very busy, but you took the time out of your busy schedule to be here with us today, and we really appreciate that. Especially sir Anil sir,
we really appreciate you taking your time and being here, and all the other distinguished members. I don't want to take anybody's name because I might miss some, and I don't want to create a problem. And I just want to thank all my family members, especially my dad and mom are here. They've been going through a lot of physical problems, but you know, they took the time to come here. I want to thank Pastor for doing the prayer today, and all of our SS families here. Thank you, Auntie, all the aunties and uncles who are here. And I want to thank all my staff who is here today. They worked day and night for the past 1 week to make this happen. So I just want to thank all and each and every one of you. Sandra and Sarah, thank you for being here today. I'm asking for all your blessings and prayers so that this become a blessing for this community, and we can do something for the community and give back to the community. Thank you. நன்றி மேடம். அடுத்ததாக இந்த பகுதியின் பஞ்சாயத்து செக்ரட்டரி அண்ணன் பாலசுப்ரமணியம் அவர்களை பாரசு அடிக்கடி சொல்லியிருக்காங்க. பல விதத்திலையும் வந்து அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருந்தவங்கன்னு சொல்லி அவங்கள ஒரு சில வார்த்தைகள். எல்லோருக்கும் வணக்கம். நான் இந்த பகுதியில் தான் பஞ்சாயத் செக்ரட்டரி இருக்கிறேன். இந்த விழாவிற்கு வருகின்றிருக்கும் உங்கள் அனைவரையும் வருகிறேன் என்று வரவேற்கிறேன். பாரத் சார் வந்து இந்த இதுக்கு வந்து ரொம்ப அவங்களோட உழைப்பு அதிகம்தான். என்னை பார்க்கும்போதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு இப்படி சொல்லுவதுன்னா அவர் வந்து ரொம்ப ஒரு இதாக வந்து வருவாங்க. அதாவது எப்படியாவது இதை பண்ணி கொடுக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்பீடாக தான் இருப்பார். இதில் உள்ள பார்ட்னர்ஸ் எல்லாருமே எனக்கு தெரியும், 4 பேர் அவங்க எல்லாருமே பார்த்துருக்கேன், பேசியிருக்கேன். சரி, அவங்களோட இந்த கம்பெனியை வந்து மேலும் மேலும் வளரணும், நல்லபடியாக வளர்கிறதுக்கு ஆண்டவனை பிரார்த்திக்கிறோம். வணக்கம். விழா இனிதே நிறைவுற்றது. நிறைய பேசணும்னு பிளான் பண்ணியிருந்தான் சொல்ல. அப்போ வந்து எல்லாரையுமே தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருத்தரையுமே தனித்தனியாக சொல்லணும்னு ஆசைப்பட்டிருந்தோம். சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் வாரதா இருந்துச்சு, அவங்க பணி நியமம் காரணமாட்டு வர முடியல. பாரஸ் முகமது, ப்ளீஸ் கம். இந்த கம்பெனியின் இவ்வளவு பெரிய வளர்ச்சிக்கு பாரஸ் முகமது காரணம்னு அவங்களே சொல்லுவாங்க, பங்குதாரரே சொல்லுவாங்க. அதனால் வந்து அதோட நன்றி ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட முறையில் நன்றி சொல்கிறது வந்து பாரஸ் தான் சொல்லணும். நீங்கள் பாரஸ் தமிழில் சொல்லுவீங்களோ மலையாளத்தில் சொல்லுவீங்களோ வந்து சொல்லுங்கள் ப்ளீஸ். அதாவது நீங்கள் கண்டிப்பாக அதாவது வந்து வாங்க பாரஸ். ஆக்சுவலி ஒன்றும் பேச தெரியாது. வி வில் டூ அவர் ஃபர்ஸ்ட் சேல். ஆதித்த சேல் வந்து நம்ம ஸ்டாஃபோட ஹஸ்பண்டு தான். அது ஒரு அங்கோட்டு இங்கோட்டு ஒரு ஃபேவர் சாருக்கு தான். மிஸ்டர் ஆரோக்கியராஜ், நம்ம மைக்ரோபயாலஜிஸ்ட் இருக்குங்க, அவங்கள்ட்ட ஹஸ்பண்டுக்கு தான் நம்ம ஃபர்ஸ்ட் சேல் பண்ண போகிறேன். மிஸ்டர் ஆரோக்கியராஜ், முதலாவது விற்பனையை இப்பொழுது பாரஸ் நீங்கள் தானே பண்ணுறீங்க? ஆமாம். முதலாவது விற்பனையை பாரஸ் முகமதுவும் பங்குதாரருமான செரினாவும் இப்பொழுது தொடங்கி வைக்க உள்ளார்கள். ஆமாம், அப்படியா? ஆ, சரி சரி. முதலாவது விற்பனை இதோ தொடங்கியது. எல்லோரும் கைதட்டி உற்சாகப்படுத்துவோம். நன்றி.
ஆக்சுவலி எனக்கு பேச தெரியாது. எல்லாரும் இங்கே வந்ததுக்கு ரொம்ப நன்றி. ப்ளீஸ் இந்த ஊருக்காரங்க, நம்ம 1.5 வருஷமாக இங்கே எல்லாமே பண்ணிகிட்ருக்கேன். இங்கே ஸ்கூலுக்கெல்லாம் நம்ம ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கேன். நம்ம இங்கே பிஸ்னஸை விட இது ஒரு சர்வீஸ் தான். ஆக்சுவலாக நம்ம நினச்சா வேணும்னா ஒரு பெரிய சிட்டியில் வேணாலும் போயிடலாம், ஆனால் அங்கே போகாமல் இங்கே வந்திருக்கிறது ஒரு சர்வீஸ் யூஸ் தான். நம்ம இங்கே இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதனால் இங்கே ஊரில் உள்ள எல்லாருமே நம்மே ஹெல்ப் பண்ணோம். நம்மளும் என்ன என்ன முடியுமோ நம்ம அதுவும் நம்ம இங்கே ஊருக்கு ஆளுகளுக்கு வேலை கொடுத்தும் சர்வீஸ் கொடுத்தும் நம்ம திருப்பி அப்படியே ஹெல்ப் பண்ணிடுவோம். அண்ட் நன்னி சொல்ல வந்தேன்னா எனக்கு தெரியாது எங்கே ஸ்டார்ட் பண்ணணும்னு. ஒரு ஃபுல் டே எடுக்க வேண்டியிருக்கு, நிறைய ஒர்க் இருந்தேன். அதனால் தேங்க்யூ ஃபார் எவ்ரி ஒன் கம்மிங் இயர். இன்றைக்கு எல்லோரும் இங்கே வந்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. பாரசு சொல்லிக்கிட்டது என்னென்னா, அதாவது இந்த கம்பெனியை ஒரு சிட்டியில் எங்கேனையாவது தொடங்கியிருந்தால் பெரிய அளவில் அந்த சேல்ஸ் இதெல்லாம் இருக்கும். ஆனால் ஒரு கிராமத்தில் தொடங்கி இந்த பகுதி மக்களுக்கு ஒரு சோசியல் ஒர்க், அதாவது வந்து இந்த எனக்கு தெரிஞ்ச இந்த ஸ்கூலுக்கெல்லாம் நிறையா பண்ணியிருக்காங்க, இன்னும் பண்ணுவாங்க. இனியும் இந்த பகுதியில் உள்ள மக்களுக்கெல்லாம் எல்லா உதவிகளும் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பாரசுக்கு ரொம்பவே ஆசைகள் உண்டு. பார்ட்னர்ஷிப்புக்கு அதை விட அவங்க வந்து இன்னும் கூட ரொம்ப தீவிரமாக இருப்பாங்க பார்ட்னர்ஷிப் எல்லாருமே. வேறு என்ன சொல்லிக்கிட்டாங்கன்னா, நன்றி ஒவ்வொருத்தரையும் தனிப்பட்ட முறையில் ஒன்றுமே சொல்லிவிட முடியாது, ஏன்னா எல்லாருமே வந்து ரொம்ப முக்கியமானவங்க. அதனால் எல்லாரையும் எளிதாக பேர் சொல்லி அழைத்து விட முடியாத வயதில் உள்ளவர்கள் என்று கூறினார். அனைவருக்கும் பாரசின் சார்பாக நன்றி கூறிக்கொண்டு விழா இனிதே நிறைவுற்றது. I believe they are doing the dredging between India and Sri Lanka for BSNL. All these three people are very busy people. They have taken their time and have come to our place. I'm really grateful to you for coming here. Thank you. எல்லாரும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், கொஞ்சம் ஃபுட்டு டீ இருக்குது, கொஞ்சம் குடிச்சிட்டு போயிடலாம். ஓகே, தேங்க்யூ. பேக் ஒரு சூப்பரான ஒரு கிராண்டான ஓப்பனிங், ஒரு டிவோஷனான ஓப்பனிங் பார்த்தாச்சு. ஸோ நம்ம இப்போ கூட யார் நிற்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜம்புலிங்கம்புரம் ஊரோட பஞ்சாயத்து தலைவர் தான் நம்ம இப்போ கூட நின்றுருக்காங்க. வாங்க அவர்கிட்ட ஒரு சில வார்த்தைகள் கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம். சொல்லுங்கள் சார், உங்கள் பேர் சொல்லுங்கள். பாலசுப்ரமணியன், ஜம்புலிங்கம் பஞ்சாயத்து செக்ரட்டரி. இப்போ வந்து நம்ம ஊரில் தொடங்கியிருக்கிற இந்த ஹவாமேஸ்ட் வாட்டர் சப்ளை வந்து நல்ல தரமானதாக இருக்கும். அது வந்து மேல்மேலும் வளர்கிறதுக்கு இந்த பஞ்சாயத்து செக்ரட்டரி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறேன். நன்றி சார், தேங்க்யூ ஸோ மச். சொல்லுங்கள், இந்த இடத்தை பார்க்க வரும்போது அவங்க உங்ககிட்ட என்ன கேட்டாங்க, உங்களோட அப்ரோச் எப்படி இருந்தது? அதாவது அவங்களுக்கு தேவையான இந்த இடத்தினுடைய லேண்டு, அதாவது அப்ரூவல் மறுபடியும் டிபார்ட்மெண்ட், அதாவது கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் சம்மந்தமாக எல்லாத்தையும் கேட்டாங்க. எல்லாமே நான் ஹெல்ப் பண்ணி எல்லா உதவிகளும் செய்து கொடுத்தோம். கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து இந்த கம்பெனி நல்லபடியாக வளரும், அதுக்கு எங்களோட வாழ்த்துக்கள் உண்டு, ஊர் மக்களோட வாழ்த்துக்கள் உண்டு. தேங்க்யூ சார். இந்த மாதிரி யாருமே வந்து டக்குன்னு இவ்வளோ அளவுக்கு உதவி பண்ண மாட்டாங்க. ஸோ நீங்கள் இவ்வளோ பெரிய உதவி செஞ்சுருக்கீங்க, ஸோ உங்களுக்கு ரொம்பவே நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ஸோ இப்போ நம்ம கூட வந்து நம்மளோட பாஸ்டர் கூட இருக்காங்க. ஸோ இப்போது அவங்கக்கிட்டேருந்து ஒரு எல்லோரும் முன்னாடியும் ஒரு டிவோஷனால விஷயஸ் கேட்டாச்சு. ஸோ ப்ரைவசியாக அவங்கக்கிட்ட ஒரு சில விஷயஸ் கேட்கணும் இல்லையா? ஸோ வாங்க பார்க்கலாம். வணக்கம் சார். வணக்கம். சொல்லுங்கள் சார், உங்கள் பேர் சொல். என் பேர் நியூட்டன் டேவிட். சொல்லுங்கள் சார், எங்களுக்காக உங்கள் மூலியமாக ஒரு சில விஷயஸ் உங்களே எங்களுக்காகவும் இந்த கம்பெனிக்காகவும். ஆண்டவர் நல்லவர். இந்த அருமையான கம்பெனி இதனுடைய ஓப்பனிங்கில் நானும் கூட இருப்பதில் ரொம்ப சந்தோஷம். கடுமையான பிரயாசம், கடுமையான முயற்சிக்கு பிறகு இன்றைக்கு ஆண்டவர் இந்த கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணுவதற்கு உதவி செஞ்சுருக்கிறார். நிச்சயம் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார், இந்த தொழிலை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார், வர்த்தக பண்ணுவார். இதனுடைய ஃபஸ்ட்டு ப்ரொடக்ஷனில் ஃபஸ்ட்டு பாட்டில் என் கையில் நான் வச்சுருக்கிறேன். இந்த கம்பெனியை ஆண்டவர் 4 பக்கங்களிலும் 8 கோணத்திலும் ஆண்டவர் வர்த்தக பண்ணி பெருக பண்ணுவார். அமேன் ஸ்தோத்திரம். வந்திருக்கிற உங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். நன்றி. ரொம்ப நன்றி சார், உங்களோட வார்த்தையை ஒரு பெரிய எனர்ஜி கொடுக்குது எங்களுக்கு. ஸோ இதே எனர்ஜியோட இந்த கம்பெனி மென்மேலும் வளர்றதுக்கு எங்களோட விஷயஸ் உங்களோட விஷயஸ் எப்போவுமே உங்க கூட இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். ஸோ பேக், இப்போ நம்ம வந்து இந்த கம்பெனி, அதாவது ஹவாமிஸ்ட் மினரல் வாட்டர் கம்பெனியோட ஒரு கிளைண்ட் கிட்ட நம்ம இப்போ நின்றுருக்கோம். ஸோ ஃபாரின் கிளைண்ட், இப்போ நம்ம இங்கிலீஷில் பேச போகிறோம். ஸோ வந்து டிரான்ஸ்லேட்டர் வேணால் கீழே வந்து ஸ்க்ராலிங்கில் போய்கிட்டு இருக்கோம். ஸோ டிரான்ஸ்லேட்டர் வேணால் பார்த்துக்கோங்க. குட் மார்னிங். மார்னிங். குட் மார்னிங்.
Good morning. Hey, good morning. Tell me about this company. What do you think about this company? So you came for the opening year. So just a few words about this company. Well, we just met them a couple of weeks ago. We're staying in the same hotel, and we're interested in purchasing large quantities of drinking water. So he invited us out to see the new plant, and we're welcome to do that. We're excited to see it. I think it's great for the community, and hope it does well. I think it's a big bonus. Thank you so much for your words. No few words from you. That's what he say. We meet him on the hotel. They invite us to come out. So we like to do that. We take time to do that. We like to see. And we like to buy some water from. Thank you so much. From your words, small words about this company. And a small wishes from Hugh. Yeah, hope it does good. And all the best wishes to him. Thank you so much. So short and sweet. So you just introduce your name, please. My name is Paul Priestman. I'm from Ottawa, Canada, and we've been working here for 2 months, and it's great to be here. Thank you so much. Jon from Norway. So I work with these three guys. Now it's good to be here. So. Thank you so much. So he is looking like a Fast and Furious hero, really. Yeah, your appearances look like that only. So first, when I saw you, I just got a image from that movie. Vin Diesel. So really want to dress like that one day. he's really look like that. Will you agree that? You haven't seen him with a shirt off. Sure, tell your name and introduce yourself, sir. Yeah, I'm Anil. I'm from India. Thank you so much. So, pakkathula vandu our pair pakkathula Vin Diesel bracket la potukonga. So, inimey avana Vin Diesel na koopida poren. So, hereafter I'm calling you as a Vin Diesel. So, thank you so much for your bite. Thank you.